ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதுன்னு சொல்ல சரியில்லை. ஆதிரை அவங்க அம்மாவும் பாட்டியை பார்த்து லெஃப்ட் ரைட் வாங்கிடுறாங்க. நீ எதுக்கு இருக்கிற உயிரோட, எனக்கு சொத்தை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு அழுதோன்னு பாட்டியும் சம்மதிச்சு கையெழுத்து போட ஒத்துக்கிறாங்க. ஜனனி உடனே எஸ்கேஆர் குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வந்து நிச்சயத்தை நடத்தி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. நந்தினி ரேணுகா என்ன ஆகுது அப்படின்னு பயந்துக்கு நிற்கிறாங்க. குணசேகரனா இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி வானத்தை பார்த்துக்கு நிற்கிறாரு. பாட்டியும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. எஸ்கேஆர் குடும்பத்தில் எல்லாரும் வந்து அமைதியாண்டுகிட்டு இருக்கிறாங்க. தங்கச்சிக்கும் தம்பிக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்கிறத பார்த்து ரெண்டு பக்கட்டும் சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க. சக்தியும் ரொம்ப சந்தோஷமாகவே நிற்கிறாரு. நிச்சயத்தை உலைய மனமேடையில் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பட்டம்மா எங்கே போகிறாங்கன்னு தெரியாமல் வெளியில் போயிடுறாங்க. சக்தியும் ஜனனியும் வெளியில் வந்து தேடுறாங்க. பாட்டி பாட்டின்னு தேடுறாங்க, காணோம். உடனே சக்திகிட்ட ஜனனி சொல்கிறாங்க, அப்போ தான் இந்த பக்கத்து தான் போயிருப்பாங்க, வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி கிளம்புறாங்க. அப்போத்தான்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் தேடியும் அப்போத்தால காணோம். அங்கே எல்லாம் கும்பலாக நிற்கிற பார்த்துட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே அப்பத்தா கீழே கிடக்குறாங்க. அப்போத்தா எந்திரி அப்பத்தா அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் ஊற்றி பார்க்குறாங்க. அவங்க எந்திரிக்கவே இல்லை. உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சி அங்கே ஆம்புலன்ஸில் அள்ளி போட்டு கொண்டு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு. சீக்கிரம் பௌசல சக்தி, சீக்கிரம் பௌசல சக்தின்னு ஜனனி பயங்கரமாக கத்துறாங்க. அங்கே ரந்தினியும் ரேணுகாவும் அலைஞ்சிக்கிட்டு தர்றாங்க. அப்போத்தாவே ஜனனியும் காணமே எங்கன்னு தேடிட்டு இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிஷன் பண்ணிடுறாங்க. என்ன ஆகுது அப்பத்தாவுக்கு அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு சக்தியும் ஜனனையும் பேசிக்க நிற்கிறாங்க. ஆஸ்பத்திரி வாசல் நின்றுகிட்டு இருக்காங்க. நல்லபடியாக அப்பத்தா பழைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.